என்ன வண்டி இது? நல்லா வச்சிருக்கே. உன்னோடதா? நான் பார்த்தது இல்லைங்க. எடுத்தா? இதெல்லாம் நீ பண்ணதா? வரும்போதே எப்படி பண்ண? டிக்கெட் மட்டும்தானா? பாரு சூப்பராக வச்சிருக்கலாம் பாரு பைக்கு. இந்த மாதிரியாவது எடுத்துருக்கலாம்ல? ஆ அது சொல்லலாம். இதெல்லாம் எப்படி வச்சிருக்கான் பாரு, ஹேண்டில் பார் பாரு. ஆமாம் ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் ஹபி 43. ஸோ யா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ஸ்டார்ட் அ மோட்டோ விலாகிங். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மோட்டோ விலாக்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, பைக்லேயோ கார்லேயோ ட்ராவல் பண்ணும்போது அதை நம்ம வீடியோ எடுத்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே பேசி போயிட்டே இருக்கிறது தாங்க மோட்டோ விலாக். பெருசால் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு கிளிப்பிங்கை உங்ககிட்ட, ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இல்லை வியூவர்ஸ் கிட்டே எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் மெயினான விஷயமே இருக்குது. ஸோ நம்ம கார் சைட் போவோம், நான் பைக் பற்றியே பேசிடலாம். ஒரு மோட்டோ விலாகிங்க்கு தேவையான மெயின் எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ பைக். ஸோ அது பைக்கு வந்து இந்த பைக்கு தான் அந்த பைக்கு தான் அப்படியெல்லாம் இல்லை. எந்த பைக்காக இருந்தாலும் சரி, பைக் இருந்தால் போதும். அது எக்ஸலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஹையர் சிசியாக இருந்தாலும் சரி, இல்லை மீடியமான ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மொத்தத்தில் ஒரு பைக் வேணும். ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் ஒரு பைக் அது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி கியர் லைக் ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் க்ளவுஸ், ஹெல்மெட், இதெல்லாம் மெயினான சேஃப்டி கியர்ஸ். ஹெல்மெட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இருந்தால் மச் பெட்டர், உங்களுக்கு அந்த கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா இந்த சின்னில் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியவே மாட்டேங்குது, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே வரேன், அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு செட்டப் இருந்தால் உங்களுக்கு விலாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா தேவை. கோப்ரோ தான் வேணும்னு சொல்லலை, ஆக்ஷன் கேமரா தேவை. உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா நல்ல குவாலிட்டி கேமரா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கோப்ரோ வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் இல்லை அப்படிங்கிற பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து நார்மல் எஸ்ஜே கேமெலாம் சீப் ப்ரைஸுக்கு இருக்கும். 5000-6000 ருபீஸ்க்கெல்லாம் எஸ்ஜே கேம் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கிடைக்கிது ஃபுட்டேஜில். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா தேவை. நீங்கள் அது வாங்கும்போதே அதுக்கான செட்டப்ஸும் வந்துடும், அதுக்கான அந்த மவுண்டெல்லாம் வந்துடும். ஸோ அந்த மவுண்ட்டை நீங்கள் வந்து எப்படி ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தனியாக வீடியோ எடுத்திருக்கேன், நான் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் பாருங்கள். சின் மவுண்ட்டில் மாட்டிட்டீங்க, ஓகே, கேமரா செட்டப் எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் மெயினான விஷயம் வந்து ஆடியோ. ஸோ நம்ம போகும்போது சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஏதாவது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ஏதாவது ஒன்று எது வேணால் பேசலாம், என்ன டாபிக் வேணால் எடுத்து பேசலாம். நான் இப்போ ஹவு டு மோட்டோ விலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன டாபிக் வேணால் எடுத்து பேசலாம், நீங்களும் பேசலாம். உங்களுக்கு இது என்னோடய வியூஸ் கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு தோன்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் கூட ஒரு ஹார்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கே தோணும் இல்லையா, இது ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும், இது வியூஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு மெயினாக ஒரு விஷயம் தேவைன்னா அது ஆடியோ மைக் செட்டப். ஸோ நான் மைக் செட்டப் எப்படி பண்ணியிருக்கேங்கிறதும் அதிலே போட்டிருப்பேன், அந்த வீடியோலேயே போட்டிருப்பேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ அதில் போய் பாருங்கள். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கோப்ரோ தான். ஸோ அதுக்கு வந்து மைக் செட்டப் டைரெக்டாக குத்த முடியாது, ஒரு மைக் வாங்கிட்டு டைரெக்டாக குத்த முடியாது, அதுக்கு தனியாக ஒரு அடாப்டர் இருக்குது. அதுக்கே ஒரு 4000 சம்திங் வருது, அது கனெக்ட் பண்ணி அங்கேருந்து தான் நம்ம ஹெல்மெட்குள்ளே இருக்கிற மைக்கில் கனெக்ட் பண்ண முடியும். எல்லோரும் அந்த அடாப்டர் வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அது செட் ஆகலை, ஏன்னா ஒன்று லுக் வைஸ் நல்லா இருக்காது, இன்னொன்று வந்து சேஃப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதுவும் இல்லாமல் அது கழட்டி கழட்டி மாட்டி மாட்டி அது செட் ஆகாது. ஆனால் நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு கேஸ் வச்சுருக்கேன், அது வந்து எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும், நான் வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கேஸ்க்குள்ளே எப்படின்னா
கோப்ரோ வச்சுக்கலாம், அதுக்கு கீழே அந்த அடாப்டர் வச்சுக்கலாம், அது டைரெக்டாக நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கோப்ரோ வித் அந்த அடாப்டர்ல சேர்த்து நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம் ஹெல்மெட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பான ஒரு கேஸ் தான். ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன், எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். அண்டு நெக்ஸ்ட் என்னோடய மைக்கு வந்து நான் வந்து என்னோடய ஹெல்மெட் ரைட் சைடில் வந்து வச்சுருக்கேன். அது ஜஸ்ட் உங்களோட அந்த ஸ்பாஞ்சை வந்து ரிமூவ் பண்ணி உள்ள மைக் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து அந்த சைடு வழியாக கேபிள் எடுத்து கோப்ரோவில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஐ மீன் கோப்ரோ அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மைக் செட்டப் முடிஞ்சிருச்சு. இது ரெண்டும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு, ஆடியோ வீடியோ ரெண்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ப்ளாகிங். இப்போ நான் தனி ரைடு தான், என் கூட யாருமே இல்லை. பட் எனக்கு என்னமோ நான் தனியாக போகிற மாதிரி இல்லை, ஏன்னா என் கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நாங்கள் அவங்க கூட பேசிட்டு வர மாதிரி இருக்குது எனக்கு. நிறைய டைம் ஃபீல் ஆகிருக்கு, ஸோ இன்றைக்கி ப்ளாகிங் ஒன்றுமே வேணாம், கேமரா எதுவுமே வேணாம், நம்ம தனியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் தனியாகவும் போயிருக்கேன். அந்த டைமில் போயிடுவேன், பட் போனதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அப்படியே கேமரா எடுத்துருக்கலாமோ, இது ஷூட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நான் இப்போ பார்த்தேன்னா அது வந்து அவ்வளோதான், அந்த ஒரு ரெண்டு செகண்டில், அந்த ரெண்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது முடிஞ்சிடும். என் மெமரியில் தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எங்கேயும் அது ரெஜிஸ்டர் ஆக போகிறது கிடையாது, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் க்ளோஸ். பட் இது நான் எல்லாத்துக்கும் இது ப்ரெசென்ட் பண்ணுவேன், இது எல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கண்டிப்பாக இருக்கும். வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, நல்ல ஒரு கண்டென்ட் பிடிக்கிறீங்க, பேசுகிறீங்க, எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான விஷயம் நல்ல ஒரு லேப்டாப். ஆக்சுவலாக அது என்கிட்டயே இல்லை, நான் ஒரு ஒரு சுமாரான ஒரு லேப்டாப் தான் என்கிட்ட இருக்கிறது, அதை வச்சு தான் இது வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கேன். பட் வாங்கணும், நல்ல ஒரு லேப்டாப் வாங்கணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு தெரியுது நான் இப்போ ரீசெண்டாக வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுச்சு, பட் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டுருக்கு, டப்பிங் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, டப்பிங் மட்டும்தான் பெண்டிங். ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யா, நல்ல ஹை கிளாஸ் லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அதை ஏற்றுட்டிங்கன்னா அப்புறம் அதிலே ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து எடிட்டிங் ஒன்றுமே தெரியாது, நான் ரொம்ப ரொம்ப பேசிக் தான் அப்படின்னா ஃபிலிமோரை ட்ரை பண்ணலாம், அது வந்து ரொம்ப 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 பேசிக் தான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ எனக்கும் எடிட்டிங்லாம் ஒன்றுமே தெரியாது, நான் ஆரம்பத்தில் எடிட்டிங் கற்றுக்கிட்டது எப்படின்னா வாவா வீடியோன்னு ஒரு ஆப் இருந்துச்சு மொபைலில். ஸோ என்னோடய பசங்களை, ஐ மீன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வீடியோஸில் எடுத்து போடுவேன் ஆரம்பத்தில். தென் வ்ளாகிங் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், அதுவும் கோப்ரோ வாங்கினதுக்கப்புறம், நம்ம வந்து எடிட்டிங்லாம் மொபைலில் பண்ண முடியாது, அது வீடியோலாம் மொபைலில் சப்போர்ட் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு லேப்டாப் சாஃப்ட்வேர் தேவை, லேப்டாப் இருந்துச்சு, ஒரு சின்ன லேப்டாப் தான், நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்டேன், ஸோ அவன் ஒருத்தன் ஃபிலிமோரா சஜஸ்ட் பண்ணான், பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான், நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், ஏன்னா இதுதானே உங்களுக்கு ஸ்டார்டிங், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏற்றி கொடுத்தது வந்து கேம்டீஷியான ஒரு சாஃப்ட்வேர் தான், சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, என்ன பண்ணணும், எப்படி வீடியோ ரெண்டர் எடுக்கணும், ஒன்றுமே எனக்கு தெரியல. யோப்பா, வீட்டே இருந்தா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல, அவன்கிட்டே கேட்டேன், அப்போது இது வேணாம், கேம்டிஷே வேணாம், உங்களுக்கு ஃபிலிமோரா ஏற்றி கொடுக்குறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் கற்றுக்கோங்க, தென் மெதுவாக டெவலப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிலிமோரா ஸ்டார்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஃபிலிமோரா 9, இப்போ வந்து ரீசெண்டாக ஃபிலிமோரா 9 அப்டேட் பண்ணேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. ஸோ அதில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும், ஏன்னா இதுக்கு மேலே நான் பெரிய சாஃப்ட்வேர் ஏற்ற முடியாது என்னோடய லேப்பில், கண்டிப்பாக பெரிய லேப்டாப் ப்ராசஸிங்கில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கினா தான் அந்த எடிட்டிங்கெல்லாம் கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கணும், மெதுவாக வாங்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ப்ரீமியர் ப்ரோவில் ட்ரை பண்ணலாம், இல்லை சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிலிம் வரலேருந்து கற்றுக்கிட்டு மெது மெதுவாக அப்டேட் பண்ணலாம். ஸோ எடிட்டிங் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்
டைரக்ட்லி அப்லோட் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது எப்படி, ஹவு டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன், நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பாருங்கள், எல்லாமே இருக்கும். பைக்கை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பைக்கை பற்றியும் பேசலாம், பைக்கை பற்றியும் பேசலாம், இதோ அந்த பிக்கப் பற்றியும் பேசலாம், ஸோ இந்த பலீரோ பற்றியும் பேசலாம், ஸ்விக்கி அதையும் பேசலாம், பீஸா, கேஎஃப்சி, ஸோ இந்த டிஸ்கவர், ஏதோ வேணால் பேசலாம். ஆனால் நல்லா ஜாலியாக அப்படி பேசிட்டு அப்படி ஒரு வ்ளாகிங் பண்ண வேண்டியது தான். ஸோ மெயினாக அந்த தேவை ஹெல்மெட், சேஃப்டி கியர்ஸ் அது தேவை, நல்ல ஒரு டூ வீலர் அது தேவை, நல்ல ஒரு கேமரா, கோப்ரோ கேமரா அது தேவை, மைக் செட்டப் அதுவும் தேவை, அண்ட் தென் நல்ல ஒரு லேப் இல்லை நல்ல ஒரு சாஃப்ட்வேர், பேசிக்கான சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று, மொத்தத்தில் அந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அதுவும் தேவை. எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்லோட் யுவர் வீடியோ, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ த மோட்டோ வ்ளாகிங். மோட்டோ வ்ளாகிங்ஸ்லாம் நிறைய இருக்குது, லைக் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம், ட்ராவலிங் வ்ளாக்ஸ் இந்த மாதிரி எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், பட் அது உங்கள் இஷ்டம். பட் வ்ளாகிங் செட்டப் அப்படிங்கிறது வந்து மொத்தத்தில் உங்களுக்கு இது தேவை, அப்போ தான் உங்களுக்கு அந்த வ்ளாகிங் செட்டப் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களால் முடியாது, எனக்கு வந்து ஒரு கோப்ரோ எஸ்ஜே கேம் கூட அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து மோட்டோ வ்ளாகிங் கோப்ரோ இல்லாமல் கூட பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி மவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஸோ மொபைல் பிடி ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் இருக்குது, ஸோ அந்த கிளிப்பை வந்து இதில் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம். ஸோ அது நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போது நான் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது கோயம்புத்தூர் போகும்போது நான் ஒரு ட்ரை விடுறேன், கோப்ரோ இல்லாமல் மொபைலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ட்ரை பண்ணலான் இருக்கேன், பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம வச்சுக்கலாம் மொபைலை ஹோல்டரை வச்சுக்கிட்டு இங்கே பின் பண்ணி வச்சுக்கலாம், பட் பேச முடியாது, அந்த வின் நாய்ஸ் அது இதுன்னு வரும், கரெக்டான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாமே இருக்காது. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். இருந்தாலும் பார்ப்போம் நம்ம என்ன பண்ணோம்னா, அது கிளிப்பிங் மட்டும் எடுத்து நல்லா சவுண்டாக பேசணும். பைக்கு நின்றுட்டு இருக்கும்போது பேசினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் கேட்கும், பட் அந்த கோலை ஒன்றுமே பேச முடியாது. பட் ட்ரை பண்ணுறேன், என்னால் கோப்ரோவில் வாங்க முடியாது, பட் நான் வந்து ஒரு மோட்டர் வ்ளாகிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ யா, அது உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு யூஸ்ஃபுல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் தென் பை பை, லவ் யூ காய்ஸ்.